சரிங்க. இந்த வழிங்களா நடந்து போறீங்க, வேற வழி இல்லைங்களா? அப்படிங்களா? அப்ப ஏதோ தடுத்தோம்னா தற்கொலை பண்ணிடுவாங்க, தூக்கு போட்டுருவாங்க, மருந்து போட்டுருவாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். காரமடம் வந்து மேட்டுப்பாளையத்துல கல்லர் பிளாக் இருந்து எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுவோம். நம்ம சரவணன் வந்து நல்லா கைடு பண்றாரு, அவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுக்கு சொல்றாங்க கமெண்ட்ல. இதே வழிதான் இதுங்களா? இதெல்லாம் எப்படி பொருள் கொண்டு வர்றீங்க? மலைக்கு மேல ஏறி மலையில இருந்தா மறுபடியும் கீழே இறங்கணுமா? கீழே இறங்கணும். சரி சரி. அப்படியே நேற்று நைட் இறங்கிருக்கும் போல இருக்கு. வந்து ஊரோட கடைசியில இருக்கீங்களா? இன்னைக்கு கீழ இறங்கணுமா? உச்சிலியா? அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்டூ. நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்க ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் சுந்தப்பட்டி. இந்த சுந்தப்பட்டி அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு ரோடு வசதி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம நண்பர் சரவணன் இருக்கிற அட்டடி கிராமத்தில் இருந்து நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோங்க. என்னோட சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இப்போ வந்து மழை பெஞ்சதுனால ரொம்ப இந்த காட்டு வழி க்ளவுடியாக செமையாக இருக்குது பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இந்த நம்ம நண்பர் சரவணன் இருக்கிற கிராமத்தில் இருந்து அப்படியே மாமரம் வரைக்கும் போய் வழியை காமிச்சிட்டு அங்கே இருந்து நடந்து சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு நானும் நம்ம நண்பர் சரவணும் போக போகிறோங்க. வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தப்பு இல்லை. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. நல்லா இருட்டாக இருக்கு சரவணா. ஏன் பயங்கரமா இருட்டா இருக்கு? ஏதோ சாயங்காலம் ஒரு 6 மணி மாதிரி இருக்கு பாக்குறீங்க. ஆனா டைம் இப்ப வந்து 8:30 ஆச்சு. ஆனா இவ்வளவு இருட்டா இருக்கு. இன்னைக்கு எல்லாம் மரம் எல்லாம் உடஞ்சு விழுந்துருக்கு. காத்துங்களா? மழை பெஞ்சா நல்லா காத்துக்கா. அப்பா வேற வழியில் வேற யானை இருக்கு நாலஞ்சுன்னு சொன்னாரு. அப்பாவும் பாட்டியும் சொன்னாங்க இருக்காதங்கிறீங்க. ரைட், நம்ம பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வந்துடலாம். இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோக்கள், அதாவது வண்டியில் போகும்போதே எடுக்கிற எல்லா வீடியோக்கள் நம்ம நண்பர் சரவணன் தான் எடுக்கிறாரு. வீடியோ எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்க மக்களே. என்ன சார்ண்ணா, லைட்டா வெயில் அடிக்குது, மோனம் போடுது, மாறி மாறி கிளைமேட்டு கிளைமேட்டு தெரியும். தனி தனி என்ன தெரியுது?
மலையோ இருட்டு வெயில் மலை புயல் வெள்ளம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. ஆமா இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் மழைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வழியில் மேல் கூப்பு கீழ் கூப்பு ரெண்டுமே போய் பார்த்து வந்துட்டோம். இந்த கீழ் கூப்பு கிராமத்துக்கு மட்டும் கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்க. ரோடு எல்லாமே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முயற்சி எடுக்கணும், கிராம மக்கள் முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி அதிகாரிகள் கொஞ்சம் பார்த்து வந்து ரோடு இதை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு. நிறைய உள்ள விவசாயம்லாம் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. ஆமாங்க. ஏன்னா வெளியே போயிட்டு வர முடியல, ரோடு வசதி இல்லை, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கு, தோட்டத்தில் விளையிறது கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கு, வேலைக்கு போட்டு வர்றதுக்கு கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம். ஆதல்ல தண்ணி நிறைய போகுதுங்களா? ஆ போகுதுண்ணா, தண்ணி போகுது. அதே மாதிரி இப்போ சுண்டப்பட்டியும் ரோடு இல்லாத கிராமம் தான் இல்லைங்களா? ரோடு கிடையாது, நடந்து மட்டும் தான் போக முடியும். டயர்டு அவங்களுக்கு டயர்டு தான். இது வந்து கோழிக்கரை ஆறு. இப்போ அட்டடி அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து மாமரம் வந்து மாமரத்துலேருந்து சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியில் இப்போ இருக்கேங்க. இங்கேருந்து சுண்டப்பட்டி போய் சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க மக்களுகளை பார்த்து அங்கே இருக்கிற அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. ஐயா வராரு. ஏன் நீங்கள் சுண்டப்பட்டிங்களா? எவ்வளோ தூரங்க சுண்டப்பட்டி? பக்கங்களா? எங்கேங்க? எங்கே மேலே இருக்குங்களா? சரிங்க. இந்த வழிங்களா நடந்து போறக்கு? வேற வழி இல்லைங்களா? அப்படிங்களா? சரி, உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தாங்க. சரிங்க. ஆ தெரியுங்க, அதனால தான் கூட்டு வந்தா சரவண. சரிங்க சரிங்க. சரிங்க. எங்கேயும் கோயில் விட்டுங்களா? சரிங்க. கோயில் எங்கே இருக்குங்க? மேலே ஊருக்கு ஊருக்கு மேலே இருக்கு. ஊருக்கு மேலேங்களா? சரிங்க. நீங்கள் கம்பூர் பக்கமாக கம்பு இருக்கலாம். ஆமாண்ணா, ஆமாங்க. பார்த்துருக்கீங்களா? செல்லு பார்த்து. அப்படிங்க, சூப்பர். பார்த்துங்க. சரிங்க சரிங்க. லட்சுமி அம்மா கிட்ட நீங்கள் பேசி அந்த வீடு போய் இந்த கம்பி யானை கேட்டுக்கும் போது எல்லாம் தட்டி பார்த்து எல்லாத்தையும் டிவி இதில் பார்த்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். நானே தாங்க கம்பீர். நான் தாங்க காரமடதாங்க. கரெக்டாக இல்லை. எப்படிங்க? சூப்பர். நம்மள தெரியாதவங்களே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாமரம் சுத்தி இருக்கவங்க மேற்படி போகணும். சரி, நம்ம சரவணன் இருக்காரு, அவருக்கு தெரியும் இல்லைங்க, எல்லாம் காமிச்சிருக்கு. உங்க பேருங்கண்ணா? செல்வ. செல்வம்ங்களா? உங்களுக்கு என்ன வேலைங்கண்ணா? வேலை யாசர வழி தான் போறேன். யாசர வழிங்களா? ஓ சரிங்க. நான் வேலை நமக்கு தெரிய கிடைக்கிறது இல்ல, எதை கிடைக்கும் போது போவே இல்லைன்னா சொந்த வேலை. சொந்த வேலைங்க. தோட்டம் இருக்குங்களா? தோட்டம் ஒன்றரை இருக்கு. ஒன்றரை இருக்குங்களா? சரி, என்ன இருக்குங்க தோட்டத்துல? டீ போட்டு. டீ தானுங்களா? டீ அப்புறம் இந்த மிளகா போட்டு. ஆ சரிங்க. அது வந்து மெட்ராஸ்லேருந்தே அவங்க விதை வந்து விஸ்வன் 30 விதை. சரிங்க. 50 ரூபா. சரிங்க. அங்கேருந்து அனுப்புவாங்க. ஆ பொரியல் மூலமாக அனுப்புவாங்க. ஓ நல்ல
ஓ சரிங்க. இன்னும் வரல, கொஞ்சம் கொஞ்சமா வரும். சரிங்க. ஊரில் வந்துச்சுன்னா ஒரு 36 மரம் வச்சிருக்கேன். ஓகே. வந்துச்சுன்னா ஒரு மரத்துக்கு ஒரு 50 காய் பொறுத்த கூட அது சாப்பாடு காய். ஓ சரிங்க. 100 காய் பொறுத்து 200 காய் பொறிக்கிற ஒரு மரத்துக்கு நல்ல சூப்பரா. சரி. பூமியை வந்து மண்ணில் வந்து நம்ம கை வச்சோம்னா சரிங்க வீண் போக மாட்டோம். அதே நம்ம பாடுபட்டா நல்லா இருக்குல்ல. இது அங்கேயே கோத்தேரி மேட்டுப்பாளையம் அங்கே எல்லாம் நம்ம எல்லாம் போகாத இடம் இல்லைங்க. எல்லா ஊருக்கு போய் போய் இந்த ஆசிரி வேலைக்கு போய் போய் ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா பசங்க பிள்ளைல கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன், சீர் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் மெயின். மற்றபடி லட்ச கணக்கு சம்பாதி வைக்கல. ஓகே. பெருசாக சேர்த்து சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கலாம். சொத்து வச்சிருக்கேன். சொத்து வச்சிருக்கீங்க. பெருசாக பின்னாடி இல்லை, பணமெல்லாம் கையில் கிடையாது. பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. 22 பேர மரங்கள் இருக்காங்க. அப்படிங்களா? ஓ உங்களுக்கு 22 பேர மரங்களா? ஓ சரிங்க. எல்லா மஸ்கல்ல பிள்ளைங்க இருக்குது. சரிங்க. அப்புறம் பாலமலை பொண்ணு கொடுத்துருக்கு. ஊர் டேம் ஒரு பொண்ணு கொடுத்துருக்கு. சரிங்க. இங்கே தோணம்பாட்டி ஒரு பிள்ளை. ஓகே. எல்லாத்தையும் எல்லா என் பையனுக்கு கல்யாணம் கொடுத்துருக்கு. ம் ம். பையன் வீட்டில் இருக்க போங்க. பையன் வீட்டில் இருக்காப்பீங்களா? அவன் வந்து பென்சிங் வேலை செஞ்சுட்டு இருக்கான். சரிங்க. ஃபோன் பென்சிங் தான் போட்டுருக்கான். சரிங்க. நல்லா அவங்க கூட பேசுங்க. சரிங்க. கண்டிப்பா. நீங்க பேசுங்க பார்த்து ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க ஐயா, சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்க கம்பையர்ல பாத்துருக்கேன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஏரியா பூர நீங்க சுத்தின எல்லாம் கிளியரா பாத்து. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரிங்க. நம்ம உங்க கிட்ட பேசுறது, சின்ன பிள்ளை பேசுறது, ஸ்கூலுக்கு எங்க போறீங்க, நான் ஸ்கூட்டர் மட்டும் போய் படிக்கிறேன் சொன்னது எல்லாமே தெரியும். ஓகே ஓகே. அந்தளவுக்கு ஒரு ஆர்வம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெம்பாக இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இனி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ம் ம். பேசுலாம் பிள்ளைக்கு அப்புறம் 8வது 10வது படிச்சுட்டு சும்மா ஸ்கூல் வரைக்கும் ம் ம் நல்லா மேர்ஸ் பண்ணி படித்தோம்னா ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம். கண்டிப்பா. ஒரு பட்டற மெக்கானிக் வேலை போகலாம். ம். ஒரு எட்டா போகலாம், இது போகலாம். ம். எங்கேயாவது ஒரு ஜவுளி கடைக்கு வேலை செய்யலாம். ம். செய்ய மாட்டேங்கிறாங்களே. அதாங்க. இந்த 12 16 12வது முடிச்சுட்டா பிளஸ் டூ முடிச்ச உடனே புருஷன் சேர்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் அவங்க செல்லு வாங்கி கொடுத்துட்டாங்களா? ஹலோ, எங்க இருக்க? மாமரத்தில் இருக்கியா? நான் கேட்டேன். இதனால தாங்க கெட்டு போற காரணம். கரெக்ட். எதுக்கு தெரியுமா? நம்ம நல்ல கருத்தை பேசணும். ஆபாசா ஒரு கல்யாணமோ இதுல பேசல. இது என்ன லவ் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி பிள்ளைகளை பிள்ளைங்க மட்டும் பசங்களை அப்படிதான் பிள்ளைகளை. இப்ப இருக்கிற தலைமுறை வந்து அப்படிதான் இருக்காங்க. டெக்னாலஜி வந்து தப்பா யூஸ் பண்றாங்க. தடுக்கவும் முடியாது. அப்ப ஏதோ தடுத்தோம்னா தற்கொலை பண்ணிடுவாங்க. தூக்கு போட்டுருவாங்க, மருந்து போட்டுருவாங்க. தடுக்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிற உண்மையான காலகட்டத்தை நீங்க சொல்றீங்கண்ணா. சரி சரிங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளதான் இந்த மாதிரி இருக்காங்கன்னா கிராம சைடு இப்ப இந்த அளவுக்கு மாறிடுச்சு. மாறிடுச்சு. இப்போ நம்ம ஆதிவாசிகள்லாம் இப்போ வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. காலத்துல நான்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. சரிங்க. சாப்பாடு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கூலி வேலைக்கு அப்பெல்லாம் எஸ்டேட்ல 6 கூலி தருவாங்க. மாடு மேய்ச்சிட்டு 50 மாடு இருந்துச்சு. அந்த 50 மாடு டெய்லி ஓட்டிட்டு போனோம். 3 பேர் ஓட்டு போனோம். 3 மணிக்கு பால் மாடு ஓட்டிட்டு வரணும். சரி. அப்புறம் சும்மா இருக்கிற மாடு வந்து 5 மணிக்கு 6 கூலி கஷ்டப்பட்டேன். அப்படியே இருந்து அப்பாவும் இறந்தாச்சு, அம்மாவும் இறந்தாச்சு. எனக்கு யாருமே இல்லை. உறப்பண்ணவங்க அக்கா தங்கி ரெண்டு பேரும் தங்கச்சி இறந்துச்சு. அக்கா இருந்து அதுவும் கல்யாணம் முடிச்சு. இப்போ அப்படியே இருந்து நான் ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு. சரி. இன்னைக்கு நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. சந்தோஷம். சந்தோஷம். இல்லை இல்லை, நல்லா இருக்கு. சந்தோஷங்க. கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டேன். சரி. இன்னைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த பஞ்சம் எல்லாமே இருக்காது. வயசு எவ்வளோச்சுங்க? வயசு 68. சூப்பர். உடம்பு இல்லை, வயசாகிட்டு. கண்டிப்பாக. ஏன்னா இந்த மலை கிராமத்து இருக்கவங்களுக்கு தான் உடம்பு இருக்காது. எங்களை மாதிரி ஆளுக்கு வேணால் உடம்பு இருக்குங்க. நீங்களாம் டெய்லி நடக்கிறீங்க. என் பையனை பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க. சரி. இந்த தம்பி சரி. சரி. பையனை பாருங்க. பார்த்தா உங்கள் பையனன்னு நம்பவே மாட்டாங்க.
என் பிள்ளைய பார்த்து நம்ப மாட்டேன், என் பிள்ளை இப்படி விட்டான் பையனா புரிஞ்சா என்னை பார்த்தா அவன் அவன் அண்ணா நான் தம்பி எல்லாம் அப்படிதான் கூப்பிடுறாங்க. சரிங்க தம்பி போறாங்க காலங்கட்ட. ஏன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு வேற, இப்ப பசங்க சாப்பிட்ற சாப்பாடு வேற. பட்டினி பசிலாம சாப்பாடு நாங்க வந்து பட்டினி பசோட வாழ்ந்தோம். ஒரு நேரம் வாரத்துல ஒழுக்கமா சாப்பாடே கிடையாது. ஒரு நாள் கஞ்சி வைக்கணும், ஒரு நாள் இந்த பிளக்காய் வச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டனால உங்களுக்கு வந்து எந்த கஷ்ட ஓட்டம் இல்லாம இருக்கு. பையனுக்கு அப்படி இல்லை, கறி புளி நல்ல சாப்பாடு நாளுக்கு ஆக்கிட்டு. நீங்க சொன்னீங்கன்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு தான் நல்லா இருக்கும், நல்லா குண்டா இருக்கா பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் கம்மியா இருக்கும். உங்களுக்கு நல்ல ரத்தம், நல்ல ரத்தம் ஸ்ட்ரென்த் இருக்கு. என் பையன் வர ஸ்குருக்கு நான் போயிருவேன், அவன் மெதுவாக வருவான், நான் ஊருக்கு போயிருவேன். அதே மாதிரி எந்த காடு மரம் இருந்தாலும் நான் போயிருவேன், எனக்கு அந்த தெரிஞ்சு. ஆனா பையனால அந்த அளவுக்கு ஏற முடியாது. அப்ப உங்களுக்கு தான் நல்ல ரத்தம், பையனது வந்து கெட்ட ரத்தம் தான், உங்களுக்கு தான் நல்ல ரத்தம். உடம்பு இல்லாம நல்லா இருக்கீங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நல்ல ரத்தம், நல்ல ஹெல்த்தியான உடம்பு. கண்டிப்பா காசுல வராது இந்த தலைவலி, இந்த சீக்கும் வராது. நீங்க கோயில் பூசை பண்றீங்களா? உங்களை பார்த்த ரொம்ப சந்தோஷம். என்னென்ன தெரியுது எல்லாத்தையும் பார்த்து போடுறாங்க. எங்க ஊர் தெரியும் காரமடி சொல்றீங்க தெரியுது பேசுறீங்க எல்லாம் தெரியும். காரமுறை தெரியுது, முடிவு தெரியுது, நப்பிளும் தெரியுது, பேசுறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு போய் இதை கொஞ்சம் எனக்காக பாருங்க, இல்லன்னா நான் வேலை வர்றேன். கண்டிப்பா இல்ல, நீங்க பாருங்கண்ணா, நீங்க உங்க வேலையை நான் கெடுக்க கூடாது. வர வழியில உங்களை பார்த்தேன், பார்த்தது பேசுனதே ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு வரேங்க. தம்பி இருக்கா? ஓகேண்ணா. தம்பி இந்த மாதிரி அந்த இடத்த பாத்தீங்கன்னா நீ விடவே மாட்டீங்க. நல்லா அந்த மாதிரி நல்ல அமைப்பான கோயில் அப்படி அமைச்சு வச்சிருக்கோம். ஓகே ஓகேண்ணா, பாக்குறேங்க பாக்குறேன். சந்தோஷம். சரிங்க, சந்தோஷம் சந்தோஷம். ஐயா ஏற்கனவே நம்மளை பார்த்துருக்காரு கம்பையூர்ல பார்த்து, அதாவது நம்மளை பார்க்கல, என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காரு கம்பையூர்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகேங்க, போலாம் சொல்றேன். போங்க, நமக்கு வழி தெரியாதுல்ல. நீங்க தான் நம்ம சேனலோட மெயின் வந்து கைடஸ் கைடு நீங்க தான். என்னோட சேனலோட மெயின் கைடு நீங்க தாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம சரவணன் வந்து நல்லா கைடு பண்றாரு, அவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு சொல்றாங்க கமெண்ட்ல. சரவணன் நிறைய பேர் கேட்கறாங்க, எங்க சரவணன் காணும் சொல்லி கேட்கறாங்க. நம்ம சரவணன் வந்து பேக் எல்லாம் மாட்டிட்டு ட்ரக்கிங்க வந்து ரெடியாகி வந்துட்டாரு. குளிர் அடிக்க சாப்பிடுறக்க வெயில் அடிக்கும், குளிர் வெயில் மழை எல்லாத்துக்கும் பேக்ல வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டாரு. ஓட முடியுமா? கண்டிப்பா சேஃப்டிதான். ஏன்னா நம்ம போகிற கிராமம் வந்து பாதை இல்லாத கிராமம், அதனால சேஃப்டி வேணும். வழியில் எங்கேயுமே நிற்க முடியாது. இவ்வளோ ஏதாவது கொண்டு வரணும், இந்த வழியாக கொண்டு வரணுமா? இப்படி வேணா கொண்டு வரணும், தலை சுமை தான்.
கீழே இறங்கும்போது இறங்கிடலாம், மேலே கொண்டு போகும்போதா கஷ்டம். வீட்டுக்கு வேணுங்கிறதுல மேலே தானே கொண்டு போய் ஆகணும். ரேஷன் முதல் கொண்டு காய்கறி மளிகை சாப்பாட்டுக்கு வேணுங்கிற அத்தனையும் வந்து மேலே தான் கொண்டு போய் ஆகணும். அதுதான் கஷ்டம். அம்மா சுண்டப்பட்டிங்களா? இங்கே காரமடையிலேருந்து வர்றோம்மா, உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்திருக்கேன். எத்தனை வீடு இருக்குமா இங்கே? 35 வீடுங்களா? 35 வீட்டில் ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. இல்லை வீடுல இந்த வழியில் நல்லா காலி பண்ணிட்டு போனவங்களாம் நிறைய இருக்கு, அந்த மாதிரி இருக்காங்க இந்த ஊரில்? இல்லைங்க, எல்லா வீட்டில் ஆள் இருக்காங்க. ஊர் எவ்வளோ தூரங்கம்மா? சரிங்க, வழியில இந்த வழிங்களா டெய்லி வந்து போறது? இதே வழிதான். இதுங்களா? இதெல்லாம் எப்படி பொருள் எல்லாம் கொண்டு வர்றீங்க? ரேஷனு மளிகை காய்கறி மேல வருது பங்களாவுக்கு. அப்படிங்களா? எங்கிங்கம்மா? அது போக வேற ஏதாவது உங்களுக்கு மளிகை மத்ததெல்லாம் காய்கறியில கொண்டு வரணும்னா? இந்த வழிங்களா? தலசமயம் தான் கொண்டு வரணும். மாமரத்துல இறங்கி இங்க இருந்து நடந்து இதே வழி தான் கொண்டு வரணும். ரேஷன் கடையில உங்களுக்குமா? கோழிக்கிறீங்களா? கோழிக்கிற கீழே போகணும், மாமரத்துலேருந்து கீழே போகணும். ஓ சரி, அங்கிருந்து நீங்க மாமரம் வரைக்கும் நடந்து கொண்டு வந்து அதுக்கு மேல இது வரைக்கும் நடந்தாகணும். அது கூட நீங்க ஜீப்போ ஏதோ வண்டியை கொண்டு வரலாம். காசு கொடுக்கணுங்களா? சரிங்க, அதுக்கு மேல இங்க வந்து நடந்து போகணும். சரி சரிங்க, சரி நல்லதுமா, ஊரை பார்த்து வரங்கம்மா. சரி சரி, நல்லதுமா. உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் கும்புதாங்களா? ஓகே, உங்க பேரு வினோத். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு? கொஞ்சம் பண்ணியா? ஓகே சூப்பர், சரிங்கம்மா. வர என்ன ஒரு மலையோட சரிவு போல இருக்கா? மெயின் ரோடுங்க கீழே அங்க இருக்குங்களா? எங்கீங்க? இருங்க வர்றேன். இந்த இடத்துலங்களா? எங்கீங்க? பஸ்ல வரும்போது இங்க நின்றுருந்தேன். ஓ, இங்க நின்றுருந்ததா? ரோடுங்க தெரியுது, பஸ் ரோடுங்க தெரியுது. தெரியுது தெரியுது தெரியுதுங்க, ரோடு தெரியுது. ஓ, ரோட்ல இருந்து பார்க்கும்போது மேல நின்றுருந்துச்சுங்க. ஓ சரிங்க. ஓ, இதுதான் அப்போ சொன்னாரா இங்கதான் இருக்குன்னு சொன்னாரா? உள்ள இருக்கு அப்படின்னா? சரிங்க, மெயின் ரோடு தெரியும். ஏதாவது வண்டி வருது காமித்தோம்னா வீடியோ தெரியும் நினைக்கிறேன், பார்க்கலாம். இது ஒரு லாரி வருது. காரு காரு லாரி எல்லாம் போறது தெரியுது. ஓகே போலாங்க. ரோட்ல இருந்து நல்ல ஒரு மலையோட மேட்ல ஏறிட்டு இருக்கோம். மேட்ல போறோம். மேட்ல போய் எங்க இறங்கணும்? மேட்ல போய் மடி இறங்கணுமா? மறுபடி இறங்கணும். ஓ சரிங்க, மலைக்கு மேல ஏறி மலையில இருந்து மறுபடியும் கீழே இறங்கணுமா? கீழே இறங்கணும். சரி சரி. இங்க ரோடு நல்லா தெரியுதுங்க, மீனா தெரியுது. இங்கதான் யானை நின்றுச்சுங்களா? நம்ம போயிட்டு வர வரைக்கும் நம்ம கண்ணில் காமிக்காம இருந்தா சரி. நிறைய பேர் யானையை காமிங்கன்னு சொல்கிறாங்க, காமிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை கூட மாட்டினோம்னா அவ்வளோதான்.
ரோட்ல பாக்குற யானையெல்லாம் வேற, காட்டுல பாக்குற யானை வேற. ஆமாங்க, திரும்பிச்சுன்னா அவ்வளவுதான், தப்பிக்கவே முடியாது. தூரத்துல இருந்தா பாக்கலாம், பக்கத்துல எல்லாம் இருந்துச்சுனா தப்பிக்கவே முடியாது. எஸ்டேட்டுக்குள்ள ஒரு வழி ஃபுல்லா இதை பட்ட போங்களா, எல்லாம் பலாப்பழம் மரமெல்லாம் இருக்கு. இதுக்கு அந்த பக்கம் இருக்க ஃபுல்லா எஸ்டேட்டு, நம்ம வந்த வழி ஃபுல்லா எஸ்டேட்டு, இந்த பக்கம் ஃபுல்லா பட்ட போமிங்களா, அதனாலதான் பலாமரம் வந்துருச்சு. என்ன ஓ, இது ரோடு வெட்டியிருக்காங்களா? ஓகே, அதுக்கு மேலே வெட்ட உள்ள. ஓ, இது வரைக்கும் வெட்டியிருக்காங்க. ஓ, இந்த மாதிரி தான் ரோடு வெட்டினா கூட ரோடு போடலாம், இது போடலாம், ஆனால் அதுக்கு கீழே வந்து ரோடு உள்ள. ஓ, உருண்டு போனால் நேரம் மெயின் ரோடு தான். ஈஸியா மைண்ட் ஓட போயிடலாம், உருண்டு போனா மெயின் ரோடு உருண்டு போனா ஈஸியா போயிடலாம், ஆனா நம்ம உயிரோடு இருப்போம்னு தெரியாது. காட்டுமா இருக்க அந்த வழி, காட்டு மாடு நேற்று நைட்டு இறங்கியிருக்கும் போல இருக்கேன். இந்த பக்கம் வழி போறீங்க, ஏதாவது காங்கிரீட் வழி இருக்குங்க. இங்கிருந்து இருக்கு, இங்கிருந்து ஒரு சின்ன பிட்டு இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இதுக்கு அந்த பக்கம் வந்து வழி எல்லாமே தோட்டம் தான் இல்லைங்களா? குறுமுளக கொடி எல்லாம் இருக்கு, கொய்யா மரம், பப்ளி மாஸ் மரம் இருக்கு. கோழி எல்லாம் கத்துது, கிராமம் உண்டு நினைக்கிறேன், சுண்டப்பட்டி. சுண்டப்பட்டி பார்த்துட்டு போயிடலாம், போற உள்ள அப்படியே போயிடலாம், திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அப்படியே நடந்த நேரம் வந்துல. அந்த ஐயா சொன்னார்ல, அந்த கோயிலோ போய் பாட்டு வரலாம். ஓகே ஓகே, இப்போ சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. இதான் கிராமத்தோட முதல் வீடு, இங்க போய் பார்ப்போம். 35 வீடு இருக்குன்னு சொல்லி அந்த ஐயா சொன்னார், அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் ரெண்டு பேரும் சொன்னாங்க.
பயப்படுது பாப்பா. அம்மா காரமணில இருந்து வரேன்மா. காரமணில இருந்து நான் வரேன், அவர் அட்டடி, நான் வந்து காரமணிங்க. உங்க கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்க. சின்ன கிராமம் தான் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி கிராமம் தான் பாக்கணுங்க. சரிம்மா. ரோடு இப்ப நான் நடந்து வந்து அந்த ரோடு தானுங்களா? அத வழிங்களா? வேற எந்த வழியும் கிடையாதுங்க. சரிம்மா. சரிம்மா. பாக்கலாம் ரோடு வந்தா போனியா கடவுள் துணியா தரவுல. சரி சரிங்க. ரேஷன் கிடைக்குமா உங்களுக்கு? ரேஷன் கடை அங்க கோழிக்கரை தான் போயிட்டு வரணும். கோழிக்கரைங்களா? இப்ப அந்த அந்த எஸ்டேட்டுக்கு வந்து பங்களாவுக்கு கொண்டு வரங்க. சரிம்மா. அப்புறம் அங்க வண்டியில கொண்டு வந்து மத்தபடி மளிகை காய்கறி கோத்தரி வந்து மாமரத்துல இறங்கி அங்கிருந்து மேட்ல தான் தூக்கிட்டு வரணும். நாங்க இப்ப வந்த வழி வந்து மேட்ல வழிதான். சரிங்க. அப்படிங்களா? அப்படிங்களா? யானைங்களா? ஓ சரிங்க. 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்தாதான் பரவாயில்ல. அப்படிங்களா? 6 மணிக்கு மேல வர முடியாது. ஓஹோ. காட்டேர்னா கூட கொஞ்சம் பழகிட்டு யானைதான் பயம். அப்படிங்களா? அப்ப முந்தானத்து வந்துச்சுங்களா? ஊருக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிருக்கமா? சரிங்க. ஊருக்குள்ள வந்து ஆளுகளுக்குள்ள தொந்தரவு பண்ணது இல்ல. வந்து சாப்பாடுக்கு மட்டும் ஏதாவது கிடைச்சேன்னா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிருது. இப்ப வந்து முந்தானத்து வந்திருக்கு. முந்தானத்து இந்த ஊருக்கு வர வழியில இருந்திருக்கு. சரிங்கம்மா. கூவக்கரை உங்களுக்குள்ள வீடு எங்கிங்கம்மா? ஓ இதாங்களா? சரி சரி. உங்களுக்குலாம் பசங்களம்மா? ஓ இளைஞா இருக்காங்களா? ஓ சரி. உங்கள் தோட்டம்லாம் இருக்குங்களா இங்கே உங்களுக்கு? ஓ சரிங்க. சரி சரி. வண்டியில போட்டு வண்டி எப்படி நீங்க பைக்கு கூட கொண்டு வர முடியாத பசங்க இருந்தாலும் பைக் இருந்தா கூட தெரியும். அங்க வந்தாலும் நீங்க அந்த பங்களால இருந்து வந்து மறுபடியும் வந்து அந்த 10 நிமிஷம் வந்து நடந்து கொண்டு வரணும். வண்டி இருந்தா கூட அங்கதான் நிறுத்தணும். அப்படின்னா வண்டி இங்க ஊருக்குள்ள கொண்டு வர முடியாது. ரோடு இல்ல. கோயில் இருக்குறே அதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு நிறைய. சரிங்க. அப்பயே இந்த ஊர்ல பாத்து அப்படியே கோயில் பாத்து வர்றேங்கம்மா. உங்க பேருங்கம்மா? ராணிங்களா? சரி சரி சரி. நல்லதுமா நல்லதுமா. கீழே பாட்டு வரேன். அகரசீட்டை கண்ணு கூசுது.
தகர சீட்டையே கண்ணு கூசுது வெயிலுக்கு. ஆள் இல்லைங்களா? சரி, ஒன்று நேராக போயிட்டு அந்த அந்த பக்கம் போயிருந்தலாங்க. கோயில் போய் பாட்டு வந்துடலாம். பாட்டு வரும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்காங்களா? நல்லா இருக்கார் எடுக்க நடக்க பாட்டு. இந்த வழியா சாப்பிட்ருக்காங்களா? சரிங்கம்மா, சரிங்க, பரவாயில்ல பரவாயில்ல. கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, கோயில் வேணும் பார்த்து வரேங்க. இந்த கடைசிலிங்களா? சரி சரி சரி, அப்ப நான் பார்த்து வந்துடலாம். இல்லை சாப்பிட்ருக்காங்களாம்மா, சாப்பிட்ருக்கு. நம்ம தொந்தர போனாமல் அப்படியே கீழே கோயிலுக்கு போய் பாட்டு இப்படி வரலாம். காலையில் மோடம் போடிச்சா அப்படியே வெயில் அடிச்சிருச்சு. ஆமாங்க, இந்த வீடுங்களா? சரி பார்த்துலாம். அந்த அம்மா ரெண்டாவது பார்த்தம்மா, ஒரு அம்மா பார்த்தோம்ல அவங்க வீடு. ஆமாம், கரெக்ட். சரி, ஊரோட கடைசியில இருக்குங்களா கோயில்? கீழே இருக்குங்களா? நீ கீழே இருக்கணுமா? உச்சிலியா? அதனாலதான் காரணம் மேட்டுப்பாளையம் கிளீனா தெரியும் சொன்னாரா? யாரா இருக்காங்க பேசுற சவுண்ட் கேக்குது. கோயில் மணியெல்லாம் அடிக்குது. சுந்தப்பட்டி அப்படிங்கிற மலை கிராமத்தில் நான் இப்போ இருக்கேங்க. இங்கே வந்து 35 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசிக்கிறாங்க. இந்த கிராமத்தோட கடைசியில் வந்து கோயில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஐயா சொன்னார். போய் பாருங்கள், கோயில் நல்லா இருக்கும். கோயிலுக்கு அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, கீழே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னார். போய் பார்த்துருவோம். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். மேலே யாரோ இருக்காங்க பேசுகிற சவுண்டு கேட்குது. கோயில் மணி அடிக்குது. இதா கோயிலுங்களா? செப்பல் போட்டு போலாமா? மேல போய் போயிக்கலாமா? எல்லாம் ஒளிகிறாங்க சின்ன குழந்தைகளா? ஏன்
வீடியோ எடுக்கிறத பார்த்து பயப்படுறாங்களா? ஓடுறாங்க ஓடுறாங்க, வீடியோ பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்க. பார்க்கலாம் என்ன தெரியுதுன்னு, மேலே பார்த்தா தான் தெரிய. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்கள் பார்த்துக்க மாட்டோம்ல. அடையங்க அப்பா, செமையான வியூங்க, செம செமையான வியூங்க அப்பா. எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு வியூங்களா. எது கொஞ்சம் பண்ணுங்க, வரேங்க வரேங்க, ஓனா வரேன். எதை பார்க்குறது எதை பார்க்காம இருக்குன்னு தெரியல சார். ஆனால் செம்மையாக இருக்கு எங்கள் ஊர் எல்லாமே தெரியும். ஆ, சொன்ன மாதிரி எங்கள் ஊர் எல்லாமே தெரியும். மேட்பாளையம் அந்த நெட் ரோடு. மேட்பாளையம் ரோடு தெரியுதுங்களா? எங்கெங்க ரோடு தெரியுது? ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், ரோடு தெரியுது. அந்த இடத்துல ரோடு தெரியுது. ஆ, அங்கே வர மெயின் ரோடாக தெரியுதுங்க, அந்த இடத்துல தெரியுதுங்க. அந்த இடத்துல ஒரு மெயின் ரோடு தெரியுது. ஆ, மேட்டுப்பாளையத்துலேருந்து போகிற மெயின் ரோடாக தெரியுது. மேட்டுப்பாளையம் காரமில் போகிற மெயின் ரோடு. மேட்டுப்பாளையம் காரமடை கோயம்புத்தூர் கூட தெரியும் போல இருக்குங்க விட்டா. ஆ, அவ்வளோ கிளியராக தெரியுது. இந்த இடத்துல வந்து மெயின் ரோடு தெரியுது. இந்த இடத்துல வந்து மெயின் ரோடு தெரியுது. மேட்டுப்பாளையத்துலேருந்து போகிற மெயின் ரோடே நம்மளுக்கு கிளியராக தெரியுதுங்க. செமையான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, அருமையான வியூ பாயிண்ட்டு. நம்ம அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி பாளையம் வரும்போது அந்த குஞ்சப்பனைக்கு கீழே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆமாம், அந்த வியூ பாயிண்ட் கூட இது செமையாக இருக்குது. சூப்பராக. ஆமாம், அந்த வியூ பாயிண்ட் வந்து எல்லாருமே பார்த்துருக்கலாம். பார்த்துருக்கலாம், இந்த வியூ பாயிண்ட் பார்க்க, இந்த வியூ பாயிண்ட்டு யாருமே பார்க்க முடியாது. என்னால் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறாங்க. பார்க் ஒட்டு என்னங்க? பார்க் ஒட்டு. பார்க்கு பார்க் ஒட்டு. பார்க் ஒட்டுன்னா அந்த கழுகு. ஆமாம் ஆமாங்க. ஆ, கழுகு அந்த பேரை வச்சு இந்த வியூ பாயிண்டோட பேரா? ஓ, அப்படிங்களா? பார்க் ஒட்டுன்னு சொல்கிறாங்களா? பார்க் ஒட்டு. ஓகே ஓகே, கழுகு உட்காரும். ஆ சரி, அதனால பார்க் ஒட்டுன்னு. ஓகே, ஓ கழுகு உட்கார மாதிரி அந்த பாறை இருக்குனால பார்க் ஒட்டுன்னு வச்சுருக்காங்களா? கழுகு உட்கார இங்கே இங்கீங்களா? ஆமாம், அதனால பார்க் ஒட்டுன்னு பேர். ஓகே ஓகே, பயங்கரமான வியூ பாயிண்ட் சொல்கிறேன். நானே எதிர்பார்க்கலைங்க இந்த மாதிரி. எல்லா ஏரியா தெரியும். எல்லா ஏரியா தெரியுதுங்க. இது வந்து பத்ரகாளியம்மன் கோயில் இல்லைங்களா? ஆமாண்ணா, இங்கே மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் இங்கே தெரியுது. ஆறு தெரியுது. அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்தோம்னா மேட்டுப்பாளையம் அது. மேட்டுப்பாளையம் காரமடை அப்படியே போனால் கோயம்புத்தூர். இந்த பக்கம் இப்படி வந்தோம்னா சிறுமுகையெல்லாம் தெரியுது. சிறுமுகை இப்படி வந்தோம்னா பவானிசார் டேமோட ஸ்டார்டிங் இல்லைங்களா? தண்ணி நிற்கிறது எல்லாமே பவானிசார் டேமோட ஸ்டார்டிங்கு. அதுக்கு நேரம் அந்த பக்கம் வந்து பெத்திக்குட்டையில் இருக்கிற அந்த ஓதிமலை முருகன் கோயில். இது வந்து குஞ்சப்பனைங்களா? இது குஞ்சப்பனை. அந்த மலைக்கு கீழே தெரியுது குஞ்சப்பனை. அங்கே ஒரு ரெண்டு மூணு வீடு தெரியுது பார்க்குறீங்கிறது. இந்த லைன் வந்து நம்ம அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வரும்போது அந்த கோயிலை தாண்டனமே ஒரு லைன் மேலே இரு, அந்த லைன் தான் அது இல்லைங்களா? அந்த பவர் லைனு, இபி லைன். பயங்கரமான வியூ பாயிண்ட் சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்லாம் இன்றைக்கி பார்ப்பேன்னு சொல்லி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. மக்களே பார்த்துக்குங்க மக்களே, அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு. நீங்கள் வந்து ஊட்டிக்கும் கோத்தகிரிக்கும் நிறைய டைம் வந்திருக்கலாம், வராமையும் இருக்கலாம். நம்ம வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கலாம், வராமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கலாம். வந்தவங்க இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைங்க. இதெல்லாம் வந்து இந்த கிராம மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ரோட்டில் இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் எல்லாத்துக்குமே தெரியும், இது அப்படி இல்லைங்க. ஒரு கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்தோட எண்டில் இந்த வியூ பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட்டு எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைங்க. இங்கே வந்து மேட்டுப்பாளையம், நம்ம ஊர் காரமடை, வனபத்ரகாளியம்மன் கோயில், தேக்கம்பட்டியில் அமைஞ்சிருக்கிற வனபத்ரகாளியம்மன் கோயில் எல்லாமே தெரியுது. இந்த பக்கம் வந்து கல்லாறு தெரியுது. இந்த சைடு தான் இருக்குது கல்லாறு இல்லைங்களா சாரோண்ணா? கல்லாறு ஊட்டி ரோடெல்லாம் அந்த பக்கம் இருக்குது, அந்த மலையில். அந்த பக்கம் அப்படி மலைக்கு போகுது, அந்த மலையில். நம்ம அப்படி போனால் ரயில் ரோடெல்லாம் தெரியும். அந்த பக்கம் போனால் ரயில் ரோடு தெரியுமா? நம்ம
வெள்ளியூர் கம்பே போனாங்களா? பாத்துருவா பாத்துருவா, அடுத்து அப்படியே பாத்துருவோம். போலாங்க போலாங்க, இருங்க நல்லா இது காமிக்கலாம், நல்லா நல்லா ஸ்லோவா எல்லாத்துக்கும் காமிக்கலாம், லைட்டா ஜூம் பண்ணியும் காமிக்கலாம். இந்த இடத்துல அந்த மலைக்கு கீழே தெரியுது வந்து குஞ்சப்பனை, அதுக்கு அந்த பக்கம் தெரியுது பவானி சாகர் டேமு, டேமோட ஸ்டார்டிங்க. அந்த பக்கம் வந்து பெத்திக்குட்டையில் இருக்கிறேன், ஓதிமலை முருகன் கோயில் இருக்கு. இப்படியே வந்தோம்னா மேட்டுப்பிள்ளை ஆறு அப்படியே தெரியுது. மேட்டுப்பிள்ளை ஆறு எங்கெங்கெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது நம்மளுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது செம்ம கிளியராக தெரியுதுங்க. அப்படியே வந்தோம்னா இது வந்து மேட்டுப்பாளையம், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நம்ம ஊர் காரமடை. இதுலேருந்து இப்படியே வந்தோம்னா மேட்டுப்பாளையம் வன பத்ரகாளியம்மன் கோயில் போனாங்களா? இப்போ சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன், ஒரு கோயிலையும் இங்கே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு சுண்டப்பட்டி கிராமத்துக்கு உள்ளே போய் இங்கே இருக்கிற வீடுகளை பார்க்க போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களே ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன், அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. இது ஃபுல்லாகவே தோட்டம் தான் எசுறேண்ணா, இது எல்லாமே தோட்டங்க, எல்லாம் டீ காடு, அது போக பழம் மரம் இதெல்லாம் இருக்குது.